வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோகன்ரா சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ டிஎன் இ-சேவை மையத்தில் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் சைட் மோட்டில் போட்டுட்டு ஸோ இந்த ஆன்லைன் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கம்ப்யூட்டரில் இல்லை லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ டிஎன் இ-சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், டிஎன் இ-சேவை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஜிஓவி டாட் இன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ அதோட வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா அண்மை செய்திகள், அதுக்கு கீழே இ-சேவை மையங்களில் வழங்கப்படும் சேவைகளின் பட்டியல், அதாவது நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இ-சேவை மையங்களில் என்னென்ன சேவைகள் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ வருவாய்த்துறை சார்ந்த அத்தனை ஆவணங்களுமே இ-சேவை மையத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் விஏஓ ஆஃபீஸ், ஆர்ஐ ஆஃபீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தாசில்தார் அலுவலகங்களுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அந்த அலுவலகங்கள் மூலிமா வழங்குறாங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் தான் போய் அதை அப்ளை பண்ணணும். இ-சேவை மையத்துலையும் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லையும் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ இ-சேவை மையத்தில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா ஜாதி சான்றிதழ், ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ். இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு 60 ரூபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணால் அதுக்குண்டான ஒப்புகை சீட்டு உங்களுக்கு வழங்கப்படும். அந்த ஒப்புகை சீட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதோட ஒரு நம்பர் வந்து ரிஜிஸ்டர் நம்பராக இருக்கும், அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டையே டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அவங்க ரெவன்யூ துறை சார்ந்த எல்லாமே அப்ளை பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ விடோ பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி தராங்க, இந்திரா காந்தி ஓல்டேஜ் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி தராங்க, அன்மேரிட் சர்டிஃபிகேட் அதாவது திருமணமாகாத சான்றிதழ், நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட் அப்படின்னா குழந்தை இல்லாததுக்கு உண்டான சர்டிஃபிகேட் தர்றாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும், அதுக்காக இந்த சர்டிஃபிகேட்டில் வச்சுருந்தா நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் எதுக்காக வாங்குகிறோம், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். லீகல் கேர் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஸோ வாரிசு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷனல் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்க, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் அது மூலிமா ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு, ஃபயர் மூலிமா என்னோடய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஸோ சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்மேரிட் உமன் பென்ஷன் ஸ்கீம், ஸோ கல்யாணமே திருமணம் ஆகாத பெண்களுக்கு உண்டான பென்ஷன் ஸ்கீம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ உழவர் பாதுகாப்பு சீஃப் மினிஸ்டரோடது, ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஸ்கீம் அது கொடுக்குறாங்க. டிஸ்டிவ் விடோ சர்டிஃபிகேட், ஸோ விடோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம வச்சுருந்தா ஸோ அதுக்குண்டான பென்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கோவிட்டுக்கு புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இ-சேவை மையத்தில் நீங்கள் கரண்ட் பில் பே பண்ணணுனாலும் பே பண்ணிக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறாங்க. 1000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா 15 ரூபீஸ் வந்து அவங்க சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் பே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு மேலே 25 ரூபா வாங்குறாங்க, 3000 ரூபாய்க்கு மேலே 40 ரூபா வாங்குறாங்க, 5000 ரூபாய்க்கு மேலே 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து 60 ரூபா தான் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணித்தராங்க. அப்புறம் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ஆன்லைன்லேயே ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் பே பண்ணுறது, சம் கைண்ட் ஆஃப் டேக்ஸஸ், வாட்டர் டேக்ஸு, ஸோ கலெக்ஷன் நான் டேக்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் முதற்கொண்டு அவங்களே வந்து பே பண்ணி தராங்க. ஸோ வாட்டர் சார்ஜஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ, கமிஷன் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் குறித்து அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்களே ஆன்லைன் அப்ளை பண்ணி தராங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் இ-சேவை மையத்தில் எங்கே வழங்குறாங்க அப்படின்னா, மெயின் இ-சேவை மையத்தில் இந்த எல்லா அப்ளிகேஷனுமே அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக இ-சேவை மையங்கள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன லெவலில் வச்சுருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வருவாய்த்துறை அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்ளை பண்ணி தருவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆதார் சேவையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில சர்டிஃபிகேட் மட்டும்தான் அப்ளை பண்ணி தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்குண்டான ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சில இடங்களில் வாரிசு சர்டிஃபிகேட்டே வந்து அப்ளை பண்ணி தர மாட்டாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கரெக்ஷனு, ஸோ ஆதார் பிவிசி கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி மட்டும்தான் அவங்களால பண்ணி தர முடியும். அது தவிர இதர சேவைகளும் வழங்க முடியும்னா அது பெரிய சென்டரில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ மெயின் சென்டர் உங்கள் மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா சேவைகளுமே உங்களுக்கு வழங்குவாங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கிற எல்லா சேவைகளுமே ஒரு இ-சேவை மையத்தில் இருக்கணும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் தகுந்தது எல்லாமே இருக்குது. ஸோ சென்னை போலீஸ் டிராஃபிக் செலான் நம்மளுக்கு போடுவாங்கள்ல, வண்டி ஃபைன் போட்டாங்கன்னா ஸோ அது வந்து இங்கே பே பண்ணி தர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே ஆன்லைன் அவங்களே அப்ளை பண்ணி தராங்க. ஸோ பிறப்பு இறப்பு வந்து பதிவு பண்ணி தர்றாங்க ஆன்லைனில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து என்ஓசி வந்து வாட்டர் டேக்ஸுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களே வாங்கி தராங்க. ஸோ ஈஸி டவுன்லோட் பண்ணி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணித்தருவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாருமே அவங்க ஆன்லைனில் பண்ணித்தராங்க. ஸோ ஃபார்மருக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இ-சேவை மையம். ஸோ இது எல்லாமே நம்ம இ-சேவை மையத்துலேயும் அப்ளை பண்ணலாம், நம்ம நார்மலாக ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி